ஹாய் காய்ஸ், நான் தனஞ்சய் பேசுகிறேன். அண்ட் நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 2021 வருஷத்துலேயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலை கேசட் மூலமாக இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஃபாரின் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிற சம்மந்தப்பட்டவங்களுக்கான எல்லா ப்ராசஸ் அண்ட் ரூல்ஸை கம்ப்ளீட்டாக இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மோக்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கலாம். அந்த வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸுக்கு போயிட்டு படிக்க வேண்டாம், ஃபிலிப்பைன்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய நான் சொல்லியிருப்பேன். ஃபாரினில் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய புது ரூல்ஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இப்போ அந்த கெசட்டில் இருக்க புது ரூல்ஸ் எல்லாத்தையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சிலருக்கு ஃபிலிப்பைன்ஸில் அட்மிஷன் கிடச்சிருக்கலாம். நீங்களாம் உங்கள் காதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. த ரூல்ஸ் ஹவ் சேஞ்ச் டிராஸ்டிக்கலி இன் ஒன் டே. Everything has changed. What are the new rules which have come up and you must understand the each and every rules very very clearly. Agents mulama poninga ungala sutti sutti vittruvaanga, avangala nambadinga, ungala confuse panniduvaanga. Rule number 1. Multiple countries campus not acceptable. BS neenga India la padichittu, MBBS neenga Philippines la padichittu, inga padichittu anga padichittu inda kadhaiye agadhu. Ipdi padichomna idu accept panna maatanga. நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே கண்ட்ரியில் கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் டிகிரியை படிக்கணும். ரூல் நம்பர் 2. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு பிஎஸ் டிகிரியை இந்தியாவில் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன டிகிரியை ஃபிலிப்பைன்ஸில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அது வேலிட் ஆகாது. ரூல் நம்பர் 2, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். மினிமம் 54 மந்த்ஸ். அதாவது நீங்கள் இந்தியாவில் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினச்சா அது 4.5 இயர்ஸ் ஆகும். ஆனால் ஃபாரினில் மினிமம் 54 மந்த்ஸை நீங்கள் படிக்கணும், ப்ளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பும் இதில் ஆட் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஷுட் பி 66 மந்த்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். நல்லா கவனிங்க, 54 மந்த்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அதே இன்ஸ்டிடியூஷனில் படித்தாகணும். இப்போ யாராவது ஃபிலிப்பைன்ஸில் 4.5 இயர்ஸில் பண்ணலாம்னு சொன்னால் அதெல்லாம் அங்கே சாத்தியமே கிடையாது, நம்பாதீங்க. அந்த டிகிரி வேலிட் ஆகாது. ஃப்ரம் 18th November 2021 இருந்து இந்த புது ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஜெட் எனக்கு நேற்றே கையில் கிடச்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் நேற்று வீடியோ போட முடியலை. இந்த கேஜெட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸும் இந்த கேஜெட்டை படிக்கிறப்போ ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் போயிட்டு எம்பிபிஎஸ் ப்ரோக்ராமை பண்ணும்போது அங்கே நம்ம ஃபேஸ் பண்ணுற ரிஸ்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 5.6 இயர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பையும் அந்த கண்ட்ரிலேயே நீங்கள் பண்ணியாகணும், இல்லைனா அந்த டிகிரி வேலிட் ஆகாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒருவேளை ஃபிலிப்பைன்ஸில் இருக்க 3.8 or 4 இயர்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் இல்லைனா அமெரிக்கன் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது எதுவுமே நம்ம இந்தியாவில் வேலிட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு பதிலாக பாதி அமௌண்ட்டை பாக்கி வைங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது கண்டிப்பாக உங்கள் கரியருக்கு ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சிலர் பிஎஸ்க்கு மட்டுமே மொத்த அமௌண்ட் அதாவது 7 லட்சத்தை மொத்தமாக பே பண்ணிடுறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போ இருக்க ஏஜென்ட்ஸ்லாம் அங்கே இங்கே யூடியூப்னு எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ண வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிறைய விஷயங்களில் மோக்ஸ் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன், நல்லா செக் பண்ணுங்க. ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் அட்மிஷன்ஸ் போட கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு. இதுதான் இந்த வருஷத்தோட என்னோட கடைசி வீடியோ. கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை பாஸ் பண்ணதால் தான் நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரூல், மல்டிபிள் கண்ட்ரி கேம்பஸ் நாட் அலோட். யாஸ் அட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மினிமம் 54 மந்த்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தியரியை நீங்கள் படிச்சாகணும், அதாவது 4.5 இயர்ஸ், அதாவது 54 மந்த்ஸ், 4.5 இயர்ஸ் ஃபார் மினிமம் தியரி, ப்ளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் படித்தாகணும். டோட்டல் 5.6 இயர்ஸ் ஆகும். இது இல்லாட்டி டிகிரி இந்தியாவில் வேலிட் ஆகாது. ஃபாரினில் 66 மந்த்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியாவில் உங்கள் டிகிரி வேலிட் ஆகணும்னா இங்கே வந்த உடனே ஒரு எக்ஸாம் எழுதியாகணும், ப்ளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப், ப்ளஸ் 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் லைசன்ஸ் கிடைக்கும். மோக்ஸில் இருக்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கோச்சிங்கில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. 90% of the mock students, they are either in Russia or in Ukraine, they are completely following all the rules and regulations which are in the gazette. None of the mock students have any problem. You can read it. இதுக்காக கண்டிப்பாக நீங்கள்
மோக் ஸ்டுடியோஸ்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும். வி ஹாவ் ஸ்டாப்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் டு டூ திஸ் அண்ட் டுடே வி ஹாவ் ப்ரூவன் ரைட். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தரக்கூடிய ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் அட்மிஷன் போடுறதோ அங்கே பணம் கட்டுறதோ அதை தவிர்க்கிறது நல்லது இல்லையா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கேசட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா டைம் எடுத்துக்கோங்க. பிஃபோர் யூ ஃப்ளை டு ஃபிலிப்பைன்ஸ் நல்லா டைம் எடுத்து கேசட்டை படிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வீடியோவை இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜஸ்லையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கல்கத்தாவில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்தும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ காய்ஸ், தேங்க் யூ ஃபார் யோர் டைம் அண்ட் லெட்ஸ் ஹோப் யூ மேக் நாட் டூ த மிஸ்டேக் நவ் தட் தி கவர்மெண்ட் ஹஸ் டோல்ட் அட்லீஸ்ட் யூ வுட் லிசன் டு திஸ். தேங்க் யூ.